தொழுகையில் நான் ரெண்டு மூணு துவாக்கள் சொன்னேன் அதில் ஒரு துவா தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஒரு ஒரு ஓத வேண்டிய துவாக்கல்ல ஒரு துவா நாங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்தோம் அந்த துவா தான் அல்லாஹூ அக்பர் கபீரா சரி அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துல் இல்லாஹி கசீரா வல்ஹம்துல் இல்லாஹி கசீரா வசுப் அல்லாஹி புக் ரத்தம் வாசீலா வசுபுன் அல்லாஹி புக்ரதம் வாசிலா காலையிலும் மாலையிலும் அல்லாஹூ என்ன அல்லாஹுவை போற்றி துதிக்கிறேன் என்பது அது அப்போ இதுதான் ஒரு ஒரு தக்மீர் கட்டியோடு ஓதக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் வர் கபீரா வஹ்துல்லி கசீரா அல்லாஹி புக் ரத்தன் வசீலா சரி அதே மாதிரி ஒருவர் ருக்கு இருந்து எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவாக்கல்ல நான் ஒரு துவா சொன்னேன் உங்களுக்கு ரப்பனா வலக்கல் ஹம் து ஹம்தன் கசீரன் தயீபன் முபார்கம் ஃபி ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தயீபன் முபாரக்கம் ஃபி அதே போன்று அல்லாஹுடைய தூதர் மூணு ஜபல் ரதி அதை அவங்களை கற்றுக் கொடுத்தாங்க இதை நீங்கள் தொழுகையில் இறுதியிலே ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க இதை பிரதான தொழுகையுடைய இறுதியில் ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க அதுதான் என்ன அல்லாஹும் ஐநீ அல்ல அதிக்கிரிக்க வ சுக்குரிக்க வ ஹௌஸ்னி மீஜா அப்போ எனவே இந்த துவாவும் நாங்கள் என்ன அழகான முறையில் அல்லாஹுவை இபாதை செய்வதற்கு நமக்கு உதவி புரிவாராக என்று நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவா அப்போ எனவே இந்த துவாக்கள் அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு கூல் ஓத வேண்டிய மிக சிறந்த துவக்கள் இன்னும் ஒன்று இருக்குது ருக்குவிலும் சுஜூதில் நீங்கள் ஓதலாம் ஆயிஷா ரதி அல்லான்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரி தூதரி இதை அதிகம் ஓதி வருவார்கள் அல்லாவுடைய தூதரி இதை அதிகமாக ஓதினாங்க குறிப்பாக அவங்களோட பிற்காலத்தில் இதாஜா நசூருல்லா என்ற அத்தியாயம் இறங்கிய பிறகு நபி அவங்க அதிகமாக ஓதி வந்தாங்க ருக்குவிலும் சுஜூதிலும் என்ன சுபஹான கல்லாஹும் ரப்பனி ஹம் திக அல்லாஹு மகிர்லி சுபஹானக் கல்லாஹும் ரப்பனி ஹம் திக அல்லாஹு மகஃபிர்லி என்ற துவா இதை நாங்கள் ருக்கோயிலும் சுஜூதிலும் அதிகம் ஓத வேண்டிய துவாக்கள் ஏன் இந்த துவாட சிறப்பை பார்த்தீங்கன்னா சுபஹானக் கல்லாஹும் அதில் முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம் அல்லாஹுவை துதிக்கிறோம் சரிதானே அடுத்து நாங்கள் அல்லாஹுவை போற்றுகிறோம் ரப்பனி அல்லாஹுவை நாம் போற்றி துதித்த பிறகு என்ன கேட்கிறோம்டா யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக நாங்கள் மன்னிப்பை கேட்குறதுக்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் என்ன ஒழுங்க சொல்லித்தாராங்கடா அல்லாஹுவை நீங்கள் போற்றி என்ன செய்யுங்க அல்லாஹுவை புகழுங்கள் அவனை போற்றி புகழ்ந்து அவனை துதித்த பிறகு நீங்க கேளுங்கன்ற முதன் இது அப்போ சுபஹானக் அல்லாஹும்ம ரப்பனா வபி ஹம்திக அல்லாஹும் மஹ்ஃபிர்லி என்ற இந்த துவா நாங்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய ஒரு அழகான துவாவாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சுஜூதில் ஓதிய அழகான துவாக்கள் ஒன்றுதான் அல்லாஹு மஹ்ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு இதில் சொல்லுவாங்க சுஜூதில் ஓதினாங்க என்ன அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சுஜூதில் ஓதினார்கள் யா அல்லாஹ் என்ன எனது எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக சிறியது பெரியது நான் மறைமுகமாக செய்தது வெளிப்படையாக செய்தது எல்லாவற்றுக்கும் என்னை எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயான்ற சொல்லுவாங்க ஒரு துவா ஓதினாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு முறை அபூபக் சித்திக்கிறதையா வந்து யார் ரசூ தொழுகையில் ஓதுவதற்கு எனக்கு ஒரு துவாவை சொல்லித்தாங்க என்று கேட்கும்போது ரசூலாங்க என்ன ஓதி கொடுத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னி வலா அல்லாஹம் இல்ல அந்த

அல்லாஹும இன் நீ வலம் துணப் துல்மன் கசீரா நான் எனது ஆத்மாவுக்கு நான் அதிகம் அநீதி இழைத்து கொண்டேன் பாருங்கள் சுபஹ நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தலுமா அபுபக்கர் ரதியுல்லாம் சொல்லி கொடுத்த துவா என்ன நான் எனக்கு அதிகம் அநியாயம் செய்து விட்டேன் உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை எனவே உனது மன்னிப்பை கொண்டு என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நப் என்ன இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க யாருக்கு அபூபக்கர் சித்தீக் ரதி அவர்கள் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு தொழுகையுடைய விஷயத்துல அதிலும் குறிப்பாக சகாபாக்களுக்கு அந்த தொழுகையை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்துல துவாக்களை கற்றுக் கொடுக்க விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு இந்த செய்திகள் மிக பெரும் சான்றாக இருக்குது